Hi friends, M. Rogini Mumbai subscribe பண்ணுங்க. நம்ம இப்ப தமிழ் மூலமா எப்படி ஹிந்திய கத்துக்கலாம் அப்படினு இப்ப நான் சொல்லி தர போறேன். ஓகேங்களா? ஹிந்தி மொழியில் 13 உயிர் எழுத்துக்களும் 36 மெய்யெழுத்துக்களும் கொண்டது. இப்பொழுது நம் ஹிந்தியில் உயிர் எழுத்துக்களையும் கற்றுக்கொள்வோம். ஆ நா இர் அனார் மாதுளை ஆ ஆ இக் ஆக் அப்படின்னா தி இ தா இர் இதர் அப்படின்னா இங்கே இ இக் கரும்பு இக்னா கரும்பு உ தா இர் உதர் அப்படின்னா அங்கே உ இன் உன் அப்படின்னா கம்பளி ரூ இன் ரூன் அப்படின்னா கடன். இப்போ வந்து லாஸ்டில் வந்து ஹிந்தி எழுத்துல வந்து எல்லாமே இர் இக்கு இர் அப்படின்னு வரும். எல்லாமே இப்போ தமிழில் வந்து அக்கு இக்கு அப்படின்னு வருதுல்ல, இதில் வந்து அப்படி வராது, லாஸ்டில் இர் அப்படின்னு வரும் வார்த்தைகள். ரான்னு தான் போட்டிருக்கோம், ஆனால் இர்னு வரும். ஏக்தா ஒற்றுமை ஐ நா இக் ஐனக் மூக்கு கண்ணாடி ஓ இர் ஔர் பக்கம் ஔ இர் ஔர் மேலும் ஆம் இக் உறுப்பு அஹா இதில் வார்த்தைகள் முதலில் வராது. இனி மெய் எழுத்துக்களையும் பற்றிய அறிந்து கொள்வோம். தமிழ் எழுத்துக்களை உச்சரிப்பின் மூலம் ஹிந்தி மெய் முத்துக்களை உச்சரிப்புகளை அறியலாம். கா லா இம் கலம் பேனா கா ரி இத் கரித் வாங்கு கரம் சூடான கர் வீடு. நான் இந்த எழுத்துக்களில் வார்த்தைகள் நேரடியாக அமையாது. ச து இர் சதுர் திறமசாலி ச தா சாதா மார்பு ஜா கா ஜகா உலகம் ஜா இர் நா ஜர்னா அருவி. ஞா இந்த எழுத்துக்களில் வார்த்தைகள் முதலில் அமைவது இல்லை. எம் ரோகிணி மும்பை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த எபிசோடில் நம்ம பார்க்கலாம். பாய், தேங்க்யூ.